ஹலோ மை பீப்புள். ஸோ இங்க வந்து கண்ணாடியில இருந்து பேசுறோம், இல்ல இது வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து பேசுறோம். ஸோ மம்மிக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து இதுதான். ஸோ பேசிக்கலி இது வந்து டேடி வாங்கி கொடுத்தாரு, நம்ம வாங்கி கொடுக்கலன்னா நம்ம இன்னும் அவ்வளவு பெரிய ஆளாகல. ஸோ பேசிக்கலி வந்து இதுதான் மம்மியோட கிஃப்ட். வந்து ஒரு முந்தானத்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்தப்ப நாங்க வந்து வீடியோ எடுக்கல, ஏன்னா நாங்க வாங்கி கொடுத்த கிஃப்டா இருந்தா நம்ம வந்து வீடியோ எல்லாம் எடுத்து கொஞ்சம் சீன் போட்டிருப்போம். ஸோ டேடி வாங்கி கொடுத்த காரணத்தினால் நம்ம வந்து வீடியோ எல்லாம் எடுக்கல. சோ அதனால வந்து சரி இன்ட்ரோ வந்து இதை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா வந்து எல்லாம் வச்சுட்டாங்க, அவ்வளவு இன்னும் ஒண்ணும் இல்ல. சோ பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு வந்து நீங்க ஏற்கனவே வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ் இட் இஸ் Q&A வீடியோ வித் ஓகே மம்மி. ஆக்சுவலி நான் வந்து நினைச்ச முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருந்தேன் வந்து இதை வந்து அவங்க சர்ப்ரைஸ் ஆன வந்து என்னது இது சர்ப்ரைஸ் ஆனதெல்லாம் வந்து வீடியோ கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து அவ்வளோ பிரில்லியண்டா யோசிக்காத காரணத்தினால் நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் டைம் ஆக ஒருத்தர் கூட இன்டர்வியூ பண்ண போறோம். இருங்க நான் தான் அது யாரு அப்படின்னா வந்து மம்மி. சோ மம்மி பேசு. வந்து மம்மி எல்லாம் வந்து நம்ம வந்து வச்சு செய்ய போறோம். சோ ஆக்சுவலி எப்பவுமே வந்து மம்மி தான் வந்து கேமரா மேனா இருந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் நிறைய வந்து மம்மி தான் எடுப்பாங்க. மோஸ்ட் ட்ரைபாட வீடியோ வந்து மம்மி தான் வந்து ஒரு ட்ரைபாட நம்ம குழச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அப்பா மம்மியை காட்டுங்க மம்மியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி. சோ ஃபைனலி வந்து மம்மியை வந்து நாங்க காட்டிட்டோம். தம்பி நானே வீடியோல தான் இருக்கேன், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்க. ஃபங்க்ஷன் போல ஒரு ஒருத்தர் அதான் எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. சோ அதனால வந்த உடனே வந்து டயர்ட் ஆயிட்டு சரி நான் போய் சாரி மாத்திர போறேன் அப்படின்னு. நாங்க தான் அதை ஆமா இன்னைக்கு வீடியோட காட்சே நீதாமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கண்டென்ட் கிடைக்கலப்பா அதனால புது கண்டென்ட். அவ குடுப்பா அப்புறமா ஒண்ணு குடுக்க மாட்டா வாயிலேயே குடுப்பா எப்பவுமே இத சொல்லுவா. அதேதான் அது மட்டும் இல்லாம மம்மியோட தமிழ் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் பேசிக்கலி மம்மிக்கு வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் நிறைய தெலுங்கு தான் பேசுவாங்க. ஏன் பேசுறதே தெலுங்குதான், எப்ப தமிழ் பேசிருக்காங்க நீங்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஐயோ அதுக்காக ஒரு டைலாக் சொல்லுவாங்க அதனால நம்ம அப்புறமா சொல்றோம். சரி ஓகே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம வந்து Q&A-க்கு போயிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க நாங்க என்னெல்லாம் ஆன்சர் சொல்றோம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிடலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். சோ ஃபேஸ் வந்து வெட் மட்டும் பண்ணிருக்கேன். சோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா இந்த வாவோட ஆலுவேரா ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். சோ இது ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபோம் வந்து வரும். சோ இப்படி சோ இதை வச்சு வந்து ஜென்டில் மசாஜ் பண்ணி ஒரு 2-3 minutes வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிடலாம். ஆலுவேரா எக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் குகும்பர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வந்து நிறைய வந்து பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்க்கு. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து மெயினா வந்து ஃபேஸ் ஹைட்ரேட் பண்றதுக்கு, ஸ்கின் ஹைட்ரேட் பண்றதுக்கு, அப்புறம் நல்லா கிளென்ஸ் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆலுவேரா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு கிளீன் காம்ப்ளெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வாவோட ஆலுவேரா பீல் ஆஃப் மாஸ்க் தான் வந்து போட போறேன். ஆக்சுவலி வந்து இது நல்லா அடிக்குவேட் அமௌண்ட்ல எடுத்து வந்து ஃபுல்லா ஸ்கின் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை அண்ட் அண்டர் ஐஸ் கிட்ட எல்லாம் வந்து போடாதீங்க. இது வந்து ரொம்ப வந்து ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்போலியேட் அண்ட் ஸ்கின் வந்து பிரைட்டன் அப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது இந்த மாதிரி தான் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து இதை பீல் ஆஃப் பண்ணிடலாம். சோ நான் வந்து இந்த மாதிரி போட போறேன். அண்ட் இதுவும் வந்து மேஜரா வந்து ஆலுவேரா அண்ட் ப்ரோ விட்டமின் B5 வந்து இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிடலாம். சோ இப்போ வந்து 15 minutes ஆயிடுச்சு, நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ இதை வந்து பீல் ஆஃப் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து வருது. சோ இந்த மாதிரி வந்து பீல் ஆஃப் பண்ணிடுங்க ஃபுல்லா. சோ பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு பாப்போம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வாவோட லிப்ட் அண்ட் ஃபர்ம் ஆலுவேரா ஜெல்ல யூஸ் பண்ணி வந்து ஃபேஸ் வந்து இந்த மாதிரி வந்து லிப்ட் பண்ண போறேன். சோ இது வந்து டபுள் ரோலர் ஆக்ஷன் இருக்கு. சோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து சென்டர்ல வந்து அந்த ஜெல் வந்து வரும். சோ இப்ப பாருங்களேன். சோ இப்போ இந்த மாதிரி வந்து
ஜெல் வந்து சென்டர்ல வரும். சோ இது வந்து நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிரலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த ரோலரை வச்சு வந்து இந்த மாதிரி அப்வர்ட் மோஷன்ஸ்ல வந்து நம்ம ஸ்கின்ன வந்து லிஃப்ட் பண்ணா, அண்ட் இதை வந்து 1 minute மட்டும் பண்ணுங்க போதும். சோ அவங்க வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு சோ இதை வச்சு வந்து இந்த மாதிரி அப்வர்ட் மோஷன்ஸ்ல வந்து லிஃப்ட் பண்ணுங்க. சோ தென் நம்மளோட ஸ்கின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த விரிங்கிள் ஃப்ரீயா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து நல்ல ஒரு ஃப்ரிம்மான ஒரு ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் ஸ்கின்க்கு. சோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 1 minute மட்டும் பண்ணுங்க. இதுலயும் வந்து இவங்க வந்து இந்த ஜொஜோபா ஆயில், அதுக்கப்புறமா வந்து ஆலுவேரா அண்ட் விட்டமின் B5 இது எல்லாத்தையுமே வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஃபேஸ்க்கு வந்து எல்லாமே முடிச்சிட்டோம், பட் ஆனா வந்து நம்மளோட பாடிக்கு வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாவோட ஆலுவேரா பாடி லோஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி வந்து அதுவும் இந்த கிளைமேட்ல எல்லாம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ட்ரை ஆயிடும். சோ அதனால வந்து எக்ஸஸ் மாய்ச்சர் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம யூஸ்வலாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து மாய்ச்சர் தேவை. சோ அதனால வந்து இது வந்து இங்க பாருங்களா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். சோ இத வந்து இந்த மாதிரி வந்து டேப் ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். சோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து நல்ல ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் வா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இந்தியன் ஓன்டு பிராண்ட் அது இது. அண்ட் இது எல்லாத்துலயுமே வந்து நோ பாரபென், நோ சிலிகேன், நோ சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ற ஒரு பிராண்ட் இது. அண்ட் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ்ல தான் வந்து இவங்க வந்து ரெடி பண்றாங்க. அண்ட் இவங்களோட ஆப்புமே இருக்கு. சோ இவங்களோட ஆப் வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட ஆப் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள், ஈஸியா வந்து நீங்க நேவிகேட் பண்ணி என்ன வேணுமோ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க ப்ராடக்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து QR கோட் இருக்கும். சோ இந்த QR கோட் வந்து நீங்க ஆப்ல ஸ்கேன் பண்ணீங்க அப்படினா வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ஸோட ஆத்தென்டிசிட்டி பத்தியுமே வந்து நீங்க வந்து இந்த ஸ்கேன் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாம் வாங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நிறைய 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 பேர் கேட்டிருக்க ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா வந்து அது என்ன க்வெஸ்சன் தெரியுமா? எனக்கு நான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன், உங்களுக்கு பயமா இருக்கா? என்ன தெரியுமா? யூடியூப் சாலரி. வந்து சாலரி அப்படின்லாம் கிடையாது, மாசம் மாசம் வீடியோஸ் போட்டு வியூஸ் போச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு காசு வரதான். சோ ஃபர்ஸ்ட் வீடியோ சி ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்ற மந்த்ல எல்லாம் எடுத்த உடனே தெரியல யாருக்காவது இப்போ எப்படி சொல்றது மதன் கௌரி மாதிரி வீடியோஸ் போச்சு அப்படின்னா வந்து எடுத்த உடனே வரும் போல. ஐ மீன் மதன் கௌரி அண்ணா மாதிரி நம்மளுக்கு எல்லாம் வந்து அவ்வளவுலாம் இல்ல. சோ பேசிக்கலி வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months கழிச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெவன்யூ வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெவன்யூ எவ்வளவு வந்தது அப்படின்னு நம்ம லாஸ்ட்ல சொல்லலாம். சோ இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாம். சீக்ரெட் எல்லாம் இல்ல, வீடியோல சொல்லுவோம். அது வந்து லாஸ்ட்ல சொல்றோம். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா கமிட்டட் ஆர் சிங்கிள். சிந்து ஃபர்ஸ்ட் சொல்லு, கமிட்டட் ஆர் சிங்கிள். ஆற வச்சு எந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறோம் அப்படின்னா இப்படி எல்லாம் கேக்குறேன். சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும் நாங்க வந்து எப்படிப்பட்ட பீப்புள் அப்படின்னு கிடையாது. சிங்கிள் தான் சிங்கிள், யாரு கூட நம்ம வந்து மிங்கிள் ஆக மாட்டோம், சிங்கிள். அதனாலதான் நம்ம வந்து மம்மியை வச்சு தைரியமா நம்ம வந்து சொல்றோம் நாங்க வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே ஓகே, நிறைய பேர் வந்து ஷோ யார் மாம் அண்ட் டேட் அப்படின்னு கேட்டுருந்தீங்க. மம்மியை காட்டிட்டாச்சு. டாடி வந்து இப்ப வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காங்க. இல்லன்னா டாடியும் காட்டிருப்போம். சோ டாடியை வந்து நெக்ஸ்ட் வேற நியூ இயர் வீடியோ இருக்கும். சோ நியூ இயர் செலிபிரேஷன் அன்னைக்கு வந்து கண்டிப்பா கோயிலுக்கு எல்லாம் போய் ஏதாவது பண்ணுவோம். அதனால ஆமா, சோ அன்னைக்கு வந்து நாங்க வந்து டாடியை காட்டுறோம். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து டெல் அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் க்ரஷ் அண்ட் லவ். யூடியூப்ல வந்து யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தமிழ்ல பார்த்தா சுனிதா சமையல் பார்க்காது, நான் நிறைய பாப்பேன், டிண்டூ பாப்பேன். அவர் பேசுறது நல்லா இருக்கும். என்ன நான் கார்த்திக் காக்காவையும் பாப்பேன். எனக்கு வந்து ஷர்மின் பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமா இப்பா நான் அவரோட வீடியோ நிறைய பாப்பேன். ஆமா எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டுகள்ல போயிட்டு அப்பப்ப சொல்லிட்டே இருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எல்லாமே பாத்துருக்கேன். அந்த ஸ்னேக் வீடியோ எல்லாமே பாத்துருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மதன் கௌரி அண்ணாவும் பாப்போம். அது ஏன்னா வந்து அது மட்டும் இல்லாம அவருக்கு பார்த்தா வந்து நம்ம நியூஸே பாக்க தேவையில்ல. சோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் பாப்போம் நாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து சேனல்ஸ். இன்னும் நிறைய சேனல் பாப்பேன். ஆக்சுவலி நிறைய நிறைய சேனல்ஸ் பாப்போம். பட் ஆனா அதை சொல்லணும் அப்படின்னா வந்து இவங்களுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்து ஓகே அட் எண்ட் ஆஃப் த்ரீ இல்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சப்பதுனால வந்து சரி ஓகே எல்லாருமே வந்து எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு தெரியும். அதனால வந்து நம்ம வந்து சும்மா டக்குன்னு வந்து இவங்க தான் பெஸ்ட் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு அந்த மாதிரி வந்து இவங்களை வந்து பிடிக்கும். சோ அதுக்கப்புறமா வந்து
ஓகே நெக்ஸ்ட் அக்கா ஃபைனல் இயர் சோ நெக்ஸ்ட் ஜாபா இல்ல பிஜியா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. பிஜிக்குலாம் படிச்சதே போதுடா சாமி. சோ இப்ப வந்து பிஜி கண்டிப்பா கிடையாது. சோ பிஜி வந்து மேபி ஆஃப்டர் ஒர்க்கிங் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா 4 இயர்ஸ் படிக்கிறதுக்கே உட்காந்துறா. அன்ஃபர்கெட்டபிள் மெமரி இன் 2020 அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் நிறைய மெமரிஸ் இருக்கு. ஒரு ஓகே நம்ம மேபி 2021 எண்ட்ல சொல்லலாம். இது எப்படி 2020 பெஸ்டா 2021 எண்ட் என்ன மார்க் ரொம்பவே படிப்பாளி தானா சிந்துவும் வந்து இப்போ 12th கொஞ்சம் படிப்பாளி ஆயிட்டா சின்ன வயசுல இருந்தே படிப்பாளி அப்படிங்கறதுலாம் ஒருமா சரி நீ சொல்லுமா இந்த க்வெஸ்சன் பதில் இல்ல இல்ல நந்தினி வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருப்பா. இல்ல ஒரு 5 ரேங்க்ல 10 ரேங்க்ல அப்படிதான் எடுப்பா. அவ வந்து கொஞ்சம் விளையாட்டு தரம் ஜாஸ்தி. டென்த்ல என்ன மார்க்கு யாரு நானு நீ வந்து 486 நான் டுவெல்த்ல டுவெல்த்ல வந்து 1073 நிறைய மூவிஸ் இருப்பாங்க இன்ஃபேக்ட் நிறைய மூவிஸ்ல எங்க காலேஜ் அந்த காலேஜ் வந்து பிங்க் கலர் கிளாஸ் இருக்கும். சோ அந்த ஃபவுண்டைன் கிட்ட வந்து நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. மூவி பேர் எனக்கு டக்குன்னு இப்ப தெரியல. எப்பயாவது சொல்றேன் நெக்ஸ்ட். சோ இதுதான் பட் ஆனா காலேஜ் சொல்றேன் பிகாஸ் நான் எப்படி வீடியோ போடுவேன். சோ அன்னைக்கு வந்து நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லி. அண்ட் வாட் மேட் யூ ஸ்டார்ட் அதாவது யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அதாவது ஏன் ஸ்டார்ட் அதாவது இப்போ எப்படி சொல்றது இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க நிறைய பேரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணும் நாங்க வந்து வீட்டுல சும்மாவே இருந்தோம். இந்த கொரோனா வந்து பசங்களும் ஒரு என்டர்டைனா இருக்கும் ஒரு ஜாலியா பண்ணலாம்னு ஒரு பண்ணா பண்ணது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. எப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு ரொம்ப ஆசை. நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவே எனக்கு வந்து ஆசை. பட் ஆனா நான் வீட்டுல எல்லாம் சொன்னது இல்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிருக்கேன் எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை. ஆனா அப்பெல்லாம் எந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுலாம் தெரியாது. இன்ஃபேக்ட்ல ஏதோ ஒரு இப்ப கூட எனக்கு ஞாபகம் இல்ல ஏதோ ஒரு சும்மா ஒரு ஐடி எல்லாம் கூட கிரியேட் பண்ண நான் இமெயில் ஐடி இது வந்து இந்த மாதிரி வந்து சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல ஏதோ ஒரு இப்ப எப்படி சொல்றது ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட போட்டேன். இப்ப கொரோனால வீட்டிலே இருந்தோம்ல நிறைய யூடியூப் தான் பாத்துட்டே இருந்தோம். அப்பதான் நான் சொன்னேன் பேச நம்மளும் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. என்ன எந்த வேலையா இருந்தாலும் இல்ல ஒரு 2-3 நாள் ப்ரொலாங் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம மறந்துருவோம் அப்படியே விட்டுருவோம். அன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா திடீர்னு சரி நம்ம இன்னைக்கு வீடியோ போட்டே ஆகணும் அன்னைக்குன்னு பார்த்து ஸ்நாக்ஸ் வந்து நாங்க சமோசா செய்ய போறோம் நாங்க போய் அதுதான் வீடியோ போட போறோம் அப்படின்னு வந்து அந்த மாதிரிதான் வந்து நம்ம யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே யுவர் ஃபேவரட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்க ஃபேவரட் ஆக்டர் யாரு? விஜய் தேவகொண்டரா. ஓ பேர் கரெக்டா சொன்னியா? சரி ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் வந்து சமந்தா. சரி உனக்கு யாருமே பிடிக்கும்? எனக்கு அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. எங்க அம்மா சும்மா பழைய போட்டு எனக்கும் அப்படிதான் எதுவுமே ஃபேவரட் அப்படின்லாம் கிடையாது. யார் மூவிஸ்னாலும் பாப்பேன் லைக் நல்ல படமா இருந்தா யாருனாலும் பாப்பேன். ஆக்ட்ரஸ் வந்து ஆனா எனக்கு கொஞ்சம் அனுஷ்கா ஷெட்டி அவங்களை பிடிக்கும். என்ன அப்படின்னா வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம்?
ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி எங்க அம்மா ராஜா. சோ டாடி நேம் வந்து எனக்கு பல ஏம் இருக்கு. ஆர்வமா இது போய் கொண்டு வந்தேன், ஜாலியா இருக்கும். வந்து ஏம் பெருசா வேற எதுவும் ஏம் எல்லாம் இல்ல அப்படின்னு அவ சொல்லிக்கிறா. எனக்கு நிறைய ஏம் இருக்குப்பா, எதுனால நம்ம செஞ்சதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப தத்துவமா பேசுறோம் அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் கேட்டிருக்காங்க, என்ன வயசாகும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வயசு சொல்லு? ஃபர்ஸ்ட் என் வயசு சொல்லு. நந்தினி வந்து 21, சிந்துவுக்கு வந்து 80 ஸ்டார்ட். இப்பதான் ஸ்டார்ட். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. நீங்க வந்து ஒரு நாள் கார்ட்டூன் கேரக்டரா இருந்தா என்ன கார்ட்டூன் கேரக்டரா இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நானா? நீ இல்ல ஐயப்பா, அந்த பேர் கார்ட்டூன் கேரக்டர். நான் கார்ட்டூன் கேரக்டரா இருந்தா நீ என்னவா இருப்ப? நீ என்ன சொல்லிட்டா? என்ன தெரியுமா, நீங்க சப்போஸ் வந்து இது நானே சொல்றேன், சப்போஸ் நீங்க வந்து பாஸ்ட்ல போய் வாழ்வீங்களா ஒரு 1 week, இல்ல பிரசன்ட்? இந்த யாரும் ரொம்ப பிரில்லியண்டா தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல பிரசன்ட்ல போய் பாஸ்ட்ல நம்ம ஒண்ணு பெருசா இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல, நம்ம எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். இல்ல பெருசா போய் நம்மளால மாத்தவும் ஒண்ணு முடியாது. ஃபியூச்சர்ல வேணா ஒரு 5 days வந்து போய் வாழ்ந்துட்டு வரலாம். அது 1 week வந்து வாழ்ந்துட்டு வரலாம். தெரிஞ்சுட்டு வரல என்ன நடக்குது, ரொம்ப ஆசை தெரியுமா இந்த மாதிரி டைம் பின்னாடி வாங்கம்மா, கிட்டப்பட்ட போய் பயம் குத்தாதீங்கம்மா. சிந்து வந்து ஃப்ரைட் ரைஸ், எனக்கு வந்து அத்தோ இல்லன்னா வந்து பிரியாணி. சிக்கன் தான் நிறைய சாப்பிடுவோம்மா. சிக்கன் தான் எப்போ பார்த்தாலும். ஆமா, டீப்பஸ்ட் சீக்ரெட் ஆஃப் யூ போத், ஹவு டு யூ கன்வின்ஸ் சிந்து அக்கா ஆஃப்டர் எவ்ரி பிராங்க். பிராங்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து சிந்து எப்படி தெரியுமா, உடனே பேச மாட்டான், மெய்ய போய் வந்துப்பா. நம்ம போய் குட் கேர்ள் தீவிரமா இறங்கி பதில் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு கேள்வி. இல்ல ஆக்சுவலி வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு எனக்கு வந்து. எனக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த விமன் எம்பவர்ட் விமன்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா, அவங்களெல்லாம் பார்த்த கூட எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நான் லைனா பேர் எல்லாம் சொல்லல, ஏன்னா லைனா பேர் சொன்னா நிறைய பேர் வந்து சொல்லும், அதுல நிறைய பேர் வேற விட்டுருவேன். அதனால வந்து நான் வந்து சொல்லல. சேஃப் கேமா? ஆமா, சேஃப் கேம் ஆடுறேன்.
சிந்துவோட போட்டோ ஏன் ப்ரொஃபைல் பிக்கா வைக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. சோ நம்ம நியூ இயர் அன்னைக்கு வந்து சிந்துவோட சிந்து கூட அதாவது நியூ இயர் அன்னி வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பிக் வந்து மாத்திக்கலாம். நான் எப்பவுமே எப்படின்னா லைக் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட் அதாவது ஞாபகம் இருக்கிற அன்னைக்கு பண்ணா வந்து அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்ல. அதாவது ஏதாவது இப்போ எப்படி சொல்றது ஏதாவது ஒரு நல்ல நாள் அது நல்ல நாள் அப்படின்னு இல்ல இப்ப ஜான்வரி ஃபர்ஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ல பண்ணலாம் அப்படின்னு இல்ல. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது சிந்து வீடியோல எடுத்துன்னு கிடையாது. நிறைய பேர் வந்து கரெக்டா கெஸ் பண்ணிருந்தீங்க லைக் அதான் மம்மி தான் வந்து வீடியோல காட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லி. அந்த கேள்வியில வந்து எல்லாம் கரெக்டான விடை அளித்து விட்டீங்க. ஓகே இன்னைக்கு வந்து நிறைய க்வெஸ்சன் பாத்துறோம். இதோட நம்ம பாட்டு போடலாம் இன்னைக்கு வந்து இதோட வந்து நம்ம இந்த வீடியோ மைண்ட் அப் பண்ணலாம். சோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். பை.